வேதத்தை ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்தினராக கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே சவால் நிறைந்ததான அனுபவங்களை நாம் சந்திக்கிறது உண்டு எதிர்பாராத விதமாக அநேக விதமான நெருக்கடிகள் நம்மை விதமான பாடுகள் நம்மை ஆட்கொள்கிறது அநேக விதமான இடுக்கண்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது சில வேளைகளிலே அந்த நெருக்கடிகள் பாடுகள் எல்லாமே நம்முடைய பார்வைக்கு ஒரு வேளை அது சிறிதாக தோன்றுகிறதாக இருக்கும் ஆனால் சில வேளைகளிலே அது மிகவும் பெரிதாக நம்மால் சமாளிக்க முடியாத அளவிற்கு அது மிகவும் பெரிதாக தோன்றுகின்றதாக இருக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் எப்படி அதை கையாளுகிறவர்களாக இருக்கிறோம் எப்படி அந்த விதமான இடுக்கண்களிலிருந்து நாம் ஜெயித்து மேலே வருகிறவர்களாக இருக்கிறோம் என்னென்ன விதமான காரியங்களை நாம் கடைப்பிடிக்கிறோம் வேதத்திலே யோசபாத் என்கின்றதான ஒரு ராஜா யூதாவை அரசாண்டு வருகிறவராக இருக்கிறார் தேவருக்கு நியாயமான காரியங்களை செய்ததான ஒரு ராஜாவாக இருக்கிறார் நன்மையான காரியங்களை அந்த ராஜா செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய வழிகளில் அவர் நடக்கிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய வழிகளில் தேவனுடையதான ஜனங்களை அவர் நடத்துகிறதான ஒரு ராஜாவாக இந்த ராஜா காணப்படுகிறார் ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு துர் செய்தி கலந்து வருகிறதாக இருக்கிறது ஒரு கெட்ட செய்தி கலந்து வருகிறதாக இருக்கிறது அது என்ன செய்தி என்று பார்த்தால் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ளதான மனுஷர்கள் இவர்கள் மூன்று தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் இப்போது இந்த யூதாவை யுத்தத்திற்கு என்று அவர்கள் கலந்து வருகிறார்கள் யோசபாத்தோடு கூட இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே யோசபாத் சிறிது கலக்கமடைந்தவராக காணப்படுகிறார் ஏனென்றால் மூன்று கூட்ட ஜனங்கள் இவரை எதிர்த்து வருகிறார்கள் இவர்கள் எப்படி அதை கையாளுகிறது என்கின்றதான அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லாததன் காரணமாக முதலாவதாக இவர்கள் திகைக்கிறார்கள் ஆனால் அடுத்தபடியான செய்ததான காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் அது ஊக்கத்தை அது கொடுக்கிறதாக இருக்கும் என்ன விதமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்ன விதமான காரியங்களை நாமும் கடைப்பிடித்தால் நம்முடைய நெருக்கடியிலிருந்து கலந்து வரலாம் என்கின்றதான காரியங்களை நம்முடைய நெருக்கடியை கையாளுதல் என்கின்றதான தலைப்பில் இன்றைக்கு கொஞ்ச நேரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் முதலாவதாக நம்முடைய நெருக்கடிகளை நாம் கையாளுகிறதற்கு அல்லது அதிலிருந்து நாம் மீண்டு வருகிறதற்கு தேவன் நம்முடைய நெருக்கடியிலே நமக்கு ஆர்வம் காட்டுகிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்முடைய நெருக்கடியின் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய நெருக்கடியில் அவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நம் எல்லாருடையதான வாழ்க்கையிலுமே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளிலே நாம் கலந்து வந்திருக்கிறது உண்டு என்னுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விடுகிறது அல்லது என்னுடைய வாழ்க்கை இதிலிருந்து நான் மீண்டு வருகிறதற்கு என்ன விதமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் அல்லது எப்படி நான் இதிலிருந்து இந்த பாடுகளிலிருந்து நான் கையாளுகிறது என்கின்றதான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை கடந்து வருகிறதாக இருக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே வேதத்திலே அநேக விதமான வாக்கு தத்துவங்களை அநேக விதமான நம்மை ஆறுதல் படுத்துகின்றதான தேர்தல் படுத்துகிறதான வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறதான வசனங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது தீங்கு நாட்களிலே அவர் நம்மை கூடாரத்திலே அவர் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையை மேல் உயர்த்துவார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டிலே பார்க்க முடியும் தேவன் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார் சங்கீதம் ஒன்பது ஒன்பதிலே பார்க்க முடியும் நெருக்கப்படுகிற காலங்களில் அந்த தேவனை தஞ்சமாக இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழிலே பார்க்க முடியும் நான் துயரப்படுகிறதா நாட்களிலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை கேட்டதான தேவனாக காணப்படுகிறார் என்று அநேக விதமான வாக்கு வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றதான ஒரு காரியம் நம்முடைய தேவன் நம்முடைய தீங்கு நாட்களிலே நாம் நெருக்கப்படுகிறதா நாட்களிலே நெருக்கடிகளை சந்திக்கின்றதான நாட்களிலே அந்த தேவன் நம்முடைய நெருக்கத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகின்ற தேவனாக காணப்படுகிறார் அதாவது நம்முடைய நெருக்கடியின் காலங்களில் தேவன் மீது ஆர்வம் காட்டுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக நெருக்கடியான காலங்களிலே தேவன் எப்படி இருக்கிறார் அல்லது நாம் நம்முடையதான மனநிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நெருக்கடியை விடவும் அல்லது நம்முடைய பாடுகளை விடவும் நம்முடைய போராட்டங்களை விடவும் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஆரதான தேவன் அவர் ஏதோ ஒன்றுக்கும் உதவாத தேவன் அல்ல நம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஏதோ ஒரு சிறிய தேவனும் அல்ல நம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் பெரியவராக காணப்படுகிறார் சங்கீத நூறு பார்க்க முடியும் அவர் நம்மை உண்டாக்கின தேவனாக காணப்படுகிறார் நாம் அவரை உண்டாக்கவில்லை அப்படியானால் நம்மை உண்டாக்கினதான தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார் இறைமைய முப்பத்தி ரெண்டு பதினேழு சொல்லுகிறது தேவன் சொல்லுங்க என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும் அதே அதிகாரத்திலே இருபத்தி ஏழிலே வருகின்றதான போது தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சர்வத்தையும் உருவாக்கினதான தேவன் சர்வத்தையும் ஆளுகிறதான தேவன் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவன் இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஏதோ ஒரு சில விதமான நெருக்கங்கள் வரும்போது ஏதோ ஒரு சில விதமான பாடுகள் நம்மை கீழே தள்ள வைக்கின்றதான போது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக புரிந்து கொள்கின்றதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்முடைய பாடுகள் நம்மை தலை கீழாக மாற்றுகின்றதாக இருக்கலாம் நம்முடைய பாடுகள் நம்மை உதறி விடுகிறதாக இருக்கலாம் அல்லது பலவினத்தை போனதான பாடுகள் நம்மை ஆட்டி படைக்கின்றதாக இருக்கலாம் இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறதான போது இவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஓற்றும் இல்லை என்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலைகள் மாறும் போது நம்முடைய உடனடியான பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பயமாக காணப்படுகிறது பயம் உடனே நம்மை ஆளுகின்றதாக காணப்படுகிறது எப்படிப்பட்டதான பாடுகளாக இருந்தாலும் ஒருவேளை பலவீனங்களாக இருக்கட்டும் அல்லது ஃபினான்ஷியலி நாம் ஒரு ஸ்ட்ரகிளை சந்திக்கின்றதான போதாக இருக்கட்டும் நம்முடைய முதல் கட்டமான நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பயமாக இருக்கும் அதே விதமான பயத்தை தான் இந்த யோசபாத் என்கின்ற ராஜாவும் அவர் காண்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் வாசனம் மூன்றில் முதல் பகுதி சொல்லுகிறது அப்பொழுது யோசபாத் பயந்தவராக காணப்பட்டான் என்று அதிலே சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் வருகின்றதான போது நாம் செய்கின்றதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மூன்றாவதாக நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோசோபாத் ராஜா கூட அதை தான் செய்திருக்கிறோம் மூன்றாவதாக நம் நெருக்கடியை கையாளுகிறதற்கான பதில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை தேட வேண்டும் கர்த்தரை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு நாளாகவும் இருபது மூன்று சொல்லுகிறது அப்பொழுது யோசோபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாபெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியானால் யோசபாத் ஒரு ராஜாவாக காணப்படுகிறார் யோசபாத்தினுடையதான ராஜ்யத்தின் கீழே அநேக விதமான சேவகர்கள் இருந்திருக்கலாம் அநேக விதமான மந்திரிமார்கள் இருந்திருக்கலாம் அல்லது அநேக விதமான தலைவர்கள் இருந்திருக்கலாம் இந்த யோசபாத் உடனடியாக ஒரு மந்திரி சபையை கூட்டி எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுகிறது என்கிறதை பற்றி அவர் யோசிக்கவில்லை யோசபா தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி எப்படி நம்முடைய பலத்தை பெருக்கலாம் என்று யோசபாத் யோசிக்கவில்லை மாறாக யோசபாத் செய்தான ஒரு காரியம் தேவனை தேடுகிறது தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன விதமான செயல்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதமான ஒரு சவால்கள் வரும்போது அந்த விதமான ஒரு நெருக்கடிகள் வரும்போது அந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்த்த விதமான செல்லாமல் இருக்கின்றதான போது நாம் எப்படி பதிலளிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது மனிதர்களை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா நாம் தேவனை தேடுகிறதான போது நம்மோடு கூட நம்முடைய பிரச்சனைகளை தலையிடுகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நாம் தேவனை தேடாத ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொன்னால் நாம் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஆனால் அநேக நேரங்களிலே நாம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பாடுகள் மத்தியிலே நாம் முதலாவது அணுகுகிறது மனிதர்களை அணுகுகிறதாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் முதலாவது நாம் தேவனை அணுகுகிறவர்களாக காணப்பட வேண்டும் முதலாவது நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மத்திய எழுத சுவிசேஷத்தில நாம் பார்க்க முடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுமே நாம் தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் எப்படி நாம் தேவனை தேடுகிறது என்று சொன்னால் அதே வசனம் சொல்கிறது பாருங்கள் ரெண்டு நாளாகவும் இருபது மூன்றாவது வசனம் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு முகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான் என்று அதிலே பார்க்க முடியும் உபவாசத்தோடு கூடியதான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்தியமையாததாக இருக்கிறது உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறதான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும் ஒரு கிறிஸ்தனுடையதான வாழ்க்கையிலே உபவாச ஜெபம் மிகவும் இந்தியமையாததாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் அதை உதறி விடுகிறவர்களாக இருக்கிற ஒருமுறை மார்க் ஒன்பது அதிகாரத்திலே பார்க்க முடியும் ஒரு ஊமையான அசுத்த ஆவி பிடித்ததான ஒரு மனிதனை இயேசுடைய சீசனிடத்திலே கொண்டு வருகிறார்கள் ஆனால் இயேசுவினுடையதான சீசனர்களால் அந்த ஆவியை துரத்த முடியாமல் போகிறது இப்போது இயேசு இந்த ஊமையான ஆவியை பிடித்ததான் இந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறதான மாத்திரத்திலே சீஷர்கள் இயேசு விடத்திலே கேட்கிறார்கள் அன்றவரை ஏன் எங்களால் இந்த அசுத்தாபியை துரத்த முடியவில்லை என்று இயேசு விடத்தில் இவர்கள் கேட்கிறதான போது இயேசு சொல்லுகிறார் பாருங்கள் இவ்வகையான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று அதில் இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக ஊன்றுகோலாக இருக்கிறதான ஒரு காரியம் நான் உபவாச ஜபம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது உபவாச ஜபத்தை நாம் கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும் உபவாசத்தோடு கூட நாம் செபிக்கிறதான போது நாம் மனதோடு கூட நாம் தேட முடியும் மனதோடு கூட நாம் அவரை தேடுகிறதான போது அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்கிறதை எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசனத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும் உபவாச ஜெபம் நம்மை தேவனோடு கூட இன்னும் நம்மை இணைய வைக்கிறதாக இருக்கிறது உபவாச ஜபம் வாழ்க்கையில வளர செய்கிறதாக இருக்கிறது உபவாச ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா பாடுகளையும் மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை இருக்கிறது உபவாச ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு பலன் அளிக்கிறதாக இருக்கிறது எனவே ஆவிக்குரிய பலன் உலக பலத்தை விடவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஆவிக்குரிய பலன் உலக பலத்தை விடவும் நமக்கு

நம்முடைய ஜபம் தேவனை மையமாக கொண்டிருக்க வேண்டும் யோசபாத் ராஜாவுடையதான ஜபம் எப்படி இருந்தது என்று பாருங்கள் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் வசனம் ஆறிலும் ஏழிலும் யோசபாத் ராஜா இவ்வராக ஜெபிக்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபது வசனம் ஆறும் ஏழும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்துவிட்டு இதை உம்முடைய சிநேகிதராகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்னைக்கும் கொடுக்கவில்லையா ரெண்டு நாளாக இருபது வாசனம் பன்னெண்டு சொல்லுகிறது எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயத்து இருக்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பிலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்கள் மிகவும் ஒரு அருமையான ஜெபமாக இருக்கிறது யோசப்பாத்துடையதான ஜெபம் யோசபார்த்துடையதான ஜபம் ஆண்டுபுரை எங்களுக்கு வெற்றியை தருவீராக அல்லது எங்களுடைய சத்துருக்களை அழித்து விடுவீராக அல்லது எங்களுக்கு எதிர்த்து வருகிறதான எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவீராக என்று அவருடைய ஜபம் இல்லை மாறா அவருடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேவனை மையமாக வைத்திருக்கிறதாக இருக்கிறது தேவனை உயர்த்தி இருக்கிறதாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் தேவனே நீர் மாத்திரமே தேவன் ஆண்டுபுரே நீர் மாத்திரமே எங்களை ஆளுகிற ஒரு ஆண்டுபுரே உங்களுக்கு முன்பதாக யாராலும் நிற்க முடியாத ஆண்டு பராக்கிரமம் பராக்கிரம் உம்முடையது வல்லமை உம்முடையது அந்த இந்த எதிரிகளை எப்படி நாங்கள் மேற்கொள்கிறது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை எங்களுக்கு பலனும் இல்லை ஆனால் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்குரித்து இருக்கிறேன் உங்களுடைய சத்தர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று எனவே இப்போது நாங்கள் உண்மையே இருக்கிறோம் உண்மையே இருக்கிறோம் என்கின்றதான ஒரு நம்பிக்கையோடு கூட யோசபாத்து ராஜா தேவனை நோக்கி மன்றாடுகிறதான ஒரு மன்றாட்டாக காணப்படுகிறது அப்படி நாம் தேவனை தேடுகிறதான போது முதலாவது நாம் தேடுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் தேவனை அணுகிறதாக இருக்கும் இரண்டாவதாக நம்முடைய தேடல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த வாங்களோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது பரிசுத்த வாங்களோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் வசனம் நான்கு இவ்வாறாக சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் இருபது வசம் நான்கு அப்படியே யூதா ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று அதிலே பார்க்க முடியும் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வருகிறதான போது நாம் தேவனை விட்டு இடர்கிறவர்களாக இருக்கிறோம் சபைக்கு வருகிறதை நிறுத்தி விடுகிறோம் ஆராதிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கவலைகள் எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தருகிறார் என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் அல்லது கணவன் மனைவிடையே ஏன் இப்படிப்பட்டதான பாடுகள் ஒரு அன்பு இல்லாத ஒரு சூழல் நடைபெறுகிறது என்கிறதான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் வருகிறதாக இருக்கும் ஆனால் நாம் எல்லாருமாக சேர்ந்து தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை வளர்த்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது நாம் எப்போதுமே தேவனை பற்றிய நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே தேவனை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவரை மாத்திரமே நாம் தொழுகிறவர்களாகவும் அவரை மாத்திரமே நாம் புதிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறதான போது நிச்சயமாகவே தேவனுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது தேவனுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் ஒரு உறவு ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறதான போது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்ததான நாம் பிறனை நேசிக்க வேண்டும் அப்படிங்கறதான வார்த்தையை நம்மாலும் கடைபிடிக்க முடிகிறதாக காணப்படுகிறது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஐக்கியத்தை வளர்த்திக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய பிரச்சனைகளை கையாளுகிறது எப்படி என்று சொன்னால் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக தெய்வீக ஆலோசனையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தெய்வீக ஆலோசனையை நாடுகிறவர்களாக இருக்க பி ஓபன் ஃபார் காட்லி கவுன்சில் தேவனுடையதான ஆலோசனையை நாட வேண்டும் கர்த்தரை தேடுகிறதான போது தேவன் நமக்கு சரியான ஒரு ஆலோசனைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறவராக இருப்பார் நம் எந்த அளவிற்கு தேவனை தேடுகிறது முக்கியமோ அதே அளவிற்கு தேவன் நம்மை நீதியின் பாதையிலும் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக அல்லது நம்முடைய ஆபத்தில் நம்மை ஊக்குவிக்கத்தக்கதாக சரியான ஒரு ஆலோசனை வழங்கத்தக்கதான நல்ல மனிதர்களிடத்திலே தேவன் நம்மை அநேக நேரங்களிலே அவர் நம்மை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார் மத்திய பதினெட்டு வசனம் பத்தொன்பது இருபதுல பார்க்க முடியும் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறதான ஒரு தவறுகள் என்னவென்று சொன்னால் நான் நமக்குள்ளதாகவே நாம் அடக்கி வைத்துக் இருப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக முறை அப்படி செய்தவனாக இருந்திருக்கிறேன் ஒரு சில விதமான பாடுகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது விலைவீனங்கள் வரும்போது என்னால் கையாள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கூட எனக்குள்ளதாகவே நான் அடக்கி வைத்துக் கொள்கிறவன் ஆகிறான் காணப்பட்டிருக்கிறேன் அதனுடையதான விளைவுகளையும் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் நான் எப்போது என்னால் இதை சந்திக்க முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலைகளை என்னுடைய நண்பர்களோடு அல்லது தெய்வீகத்தனமான நண்பர்கள் நான் பகிர்ந்து கொள்கிறதா என்பது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது ஏன் என்று சொன்னால் நம் பிறரோடு நம்முடைய நண்பர்களோடு அல்லது நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களோடு ஊழியர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறதான போது நமக்காக ஜெபிக்கிறதற்கு நமக்காக ஊக்குவிப்பதற்கு அநேக விதமான ஜனங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அல்லது நமக்குள்ளதாகவே நாம் அடக்கி வைத்து நாமவே நாம் ஜெபிக்கிறதான போது நம்ம வெளியே இருந்து தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான ஆலோசனைகளையும் ஊக்குவிப்பையும் நம்மால் பெற முடியாத ஒரு சூழ்நிலைகளாக காணப்படும் யோசபாத் ராஜா என்ன செய்தார்னு பாருங்கள் அஹ் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகார வசனம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் யூதா கோத்தரர் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய இயலியலின் மகனாகிய பெண்ணையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யதாசியல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையதாக காணப்படுகிறது வசனம் பதினேழு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் பயப்படாமலும் கலங்காலமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் இப்போது யசாலியேல் என்கின்றதான ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவையான ஆவியானவர் கடந்து வந்து அவன் இப்போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறதான ஒரு காரியம் என்ன சொன்னால் நீங்கள் கடந்து போங்கள் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் யுத்தம் கர்த்தருடையதாக காணப்படுகிறது யுத்தம் கர்த்தருடையதாக காணப்படுகிறதான போது அவர் ஜெயத்தை அருளுகிற தேவனாக காணப்படுகிறார் இது எப்படி நடந்தது என்று சொன்னால் இந்த யோசபாத்து ராஜா தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசத்திற்கும் அல்லது கர்த்தரை தேடுகிறதற்கு அவர்கள் ஒருமுகப்பட்டதான போது கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத்தின் மீது இறங்கவில்லை அல்லது யோசபாத்தோடு மந்திரிமார்களோடு கூட இறங்கவில்லை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான யசாலியில் என்கின்றதான ஒரு மனிதனிடத்தில் இறங்கி அந்த மனிதன் திருக்க தரிசனம் உரைக்கிறவனாக காணப்படுகிறான் இதுதான் நாம் பிறரோடு கூட ஒரு ஐக்கிய வைத்திருக்கிறதான நன்மைகளாக காணப்படுகிறது நம்மை நாமே நாம் சார்ந்து இருக்காதபடிக்கு தேவனுடையதான ஜனங்களே தேவனுடையதான ஊழியர்களே அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான தெய்வீக தனம் வாய்ந்ததான நண்பர்களை அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளுகிறதான போது சார்ந்து இருக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருகிறதாக காணப்படுகிறது ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கர்த்தருடையதாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்றதான எல்லா யுத்தங்களும் கர்த்தருடையதாக காணப்படுகிறது ஒருவேளை வியாதி என்கின்றதான யுத்தம் அது கர்த்தருடையதாக காணப்படுகிறது யுத்தம் அது கர்த்தருடையதாக காணப்படுகிறது பாடுகள் என்கிறதான யுத்தம் அது கருத்துடையதாக காணப்படுகிறது அது நாம் சந்திக்கின்றதான எல்லா விதமான நிதி சார்ந்ததான யுத்தங்களும் அது கர்த்தருடையதாக காணப்படுகிறது அது கணவன் மனைவிடையான பிரச்சனைகள் எல்லா கர்த்தருடையதாக காணப்படுகிறது ஆனால் நாம் அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடுகிறதான போது அது அவருடையதாக அவர் மாற்றி அவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறவராக இருக்கிறார் அவர் ஜெயத்தை தருகிறதான போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் எனவே நாம் நான்காவதாக செய்ய வேண்டியதான ஒரு காரியம் தெய்வீக ஆலோசனையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக நம்முடைய மாற்றத்திற்கு தேவனிடத்தில் என்று சரியான ஒரு நேரம் இருக்கிறது காட் ஹேஸ் எஸ் பர்ஃபெக்ட் டைம் ஃபார் மை பிரேக் வாழ்க்கையில் உள்ளதான ஒரு விடுதலைக்கு ஒரு விஜயத்திற்கு தேவன் ஒரு சரியான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை நாம் ஒரு குறிப்பிடப்பட்டதான ஒரு நேரத்தை நாம் வைத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு பாடுகள் மாறுகிறது அன்று இந்த வாரத்திற்குள்ளதாக அல்லது இந்த நாளுக்குள்ளதாக என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சின்ன பிராயத்தில நான் பார்த்திருக்கேன் எங்களுடைய சபைகளிலே கிராமங்களில் இருக்கிறதான எங்களுடைய சபைகளிலே அநேக ஜனங்கள் சாட்சிகளை சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுகிறதான ஒரு முக்கியமான ஒரு சாட்சி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்தது இப்படிப்பட்டதான பாடுகள் இருந்தது ஆனால் இந்த வாரத்திற்குள்ளதாக அல்லது இந்த தேதிக்குள்ளதாக அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபித்தேன் தேவன் எனக்கு ஒரு விடுதலை தந்தார் என்று அநேக விதமான சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நான் அப்படியே வளர வளர நான் புரிந்து கொள்வதான ஒரு காரியம் நாம் தேவனுக்கு என்று ஒரு நேரத்தையும் ஒரு ஒரு நாட்களையும் குறிப்பிடுகிறதற்கு நாம் எம்மாத்திரம் நாம் யார் அப்படிப்பட்ட நேரத்தை தேவனுக்கு குறிப்பிடுகிறது நம்முடைய வாழ்க்கை குறித்தான நேரத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை நம்முடைய பாடுகள் மத்தியிலே அநேக நேரங்களிலே தேவன் நம்மை விட்டு விட்டிருக்கிறாரோ என்கின்றதான ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆனால் தேவன் எப்போதுமே சரியான நேரத்திலே காணப்படுகிறவராக இருக்கிறார் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும் மார்த்தாள் மரியாள் லாஸ்டர் என்கிறதான இந்த மூன்று பேருடையதான ஸ்டோரியை பார்க்கிறதான போது லாசுருடையான குடும்பம் மிகவும் நெருக்கமான குடும்பமாக காணப்படுகிறது இயேசுவுக்கு மிகவும் நெருங்கதான குடும்பம் இந்த லாசுரு வியாதிப்பட்டு இருக்கிறான் இயேசுவுக்கு செய்து போகின்றது ஆனால் இயேசு வரவில்லை இந்த லாசரு மறிக்கின்றதான ஒரு தரவையில் இருக்கிறான் கடைசியாக லாசுர் மறித்து விடுகிறான் அப்போதும் இயேசுவுக்கு செய்து போகின்றது இயேசு வரவில்லை ஆனால் இயேசு எப்போது கடந்து வந்தார் என்று சொன்னால் லாசுரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாள் தாண்டிதற்கப்புறமாக இயேசு வருகிறார் இயேசு நான்கு நாள் தாமதமாக வருகிறார் ஜனங்களுடைய பார்வைக்கு எல்லாமே ஜனங்கள் நினைக்கிறார்கள் இயேசு நான்கு நாள் தாமதமாக வருகிறார் அல்லது மரியாள் நினைத்திருக்கலாம் மார்த்தல் நினைத்திருக்கிறார் இயேசு இவ்வளவு லேட்டாக வருகிறார் என்று சொல்லி ஆனால் ஒரு உண்மையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வந்தார் ஆனால் தேவடைய சுத்தத்தின் பிரகாரமாக ஹி வாஸ் ஆன் டைம் அவர் சரியான நேரத்திற்கு வந்தவராக காணப்படுகிறார் இயேசு சரியான நேரத்தில் அங்கு வந்ததான போது அங்கு மாற்றங்கள் நடைபெற்றதாக காணப்படுகிறது பிரசங்கி நூற்று பதினெண்டாவது வாசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மிகவும் அழகான ஒரு வாசனம் அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை திருமண பத்திரிகையில பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் மத்தியில இதை படிக்க விரும்புகிறேன் மிக அழகான ஒரு வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக அவர் செய்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே சரியானதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார் யோபு சொல்லுகிறதான போது சொல்கிற யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று அப்படியானால் தேவன் செய்ய நினைத்தது அவர் ஒருபோதும் தடைப்படுகிறது அல்ல அது நிச்சயமாகவே நடைபெறுகிறதாக காணப்படுகிறது ஆறாவதாக நம்முடைய நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வருகிறதற்கு நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம் நம்முடைய தீர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்ல விசுவாசம் இந்த விசுவாசம் நம்முடைய வாரத்தில் தேவைப்படுகிறது தாட் சொலியூஷன் யூஸ்வலி ரெக்கவர்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் ஃபைத் நம்முடைய எல்லா விதமான பாடுகளில் மத்தியிலிருந்து வெளியே வருகிறது தேவன் கொடுக்கிறதான ஒரு தீர்வுக்கு முக்கியமாக பங்காக வகிக்கிறது விசுவாசமாக காணப்படுகிறது யோசபாத் ராஜா அதுதான் மிகவும் தெளிவாக செய்தார் வாசனம் இருப்பது சொல்லுகிறது பாருங்கள் யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படியெல்லாம் யோசபாத்த ராஜா சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் உங்களுடைய படைபலத்தை நீங்கள் சார்ந்திருக்காதீர்கள் உங்களிடான எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியது தேவனின் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது விசுவாசம் இருக்கிறதான போது மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எவனாவில்களும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னானே என்றால் அது அப்படியே நடக்கும் என்று யோவான் பத்து நாற்பது சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அப்படியானால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த ராஜா யோசபாத் ராஜா யுத்தம் கர்த்தருடையது தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிறதான செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவன் இப்போது யுத்தத்திற்கு என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தவில்லை மாறாக அவர் எதற்கு என்று தேவனை ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால் வசனம் இருபத்தி ஒன்று சொல்லுகிறது தேவனை துதிக்கிறதற்கும் ஆர்ப்பரிக்கிறதற்கும் வீணை வாத்தியங்களை வாசித்து தேவனை கொண்டாடுகிறதற்கு துதிக்கிறதற்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் வசனம் இருபத்தி ஒன்று சொல்லுகிறது பாருங்கள் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள உள்ள மகாதேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை பாடவும் அவரை துதிக்கவும் ஜனங்களை ஏற்படுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்ததான அன்மோகன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை ஒருவர் எலும்ப செய்த பண்ணினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்களும் நானும் நம்முடைய பாடுகளில் மத்தியிலே தேவனை பாடுகிறதா போது துதிக்கிறதா போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரியதான மாற்று நடைபெறுகிறதாக இருக்கிறது எனவே நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய பாடுகளிலிருந்து நாம் மேற்கொள்கிறதற்கு முக்கியமாக தேவைப்படுகிறது விசுவாசம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது கடைசியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதான அந்த தீர்வு எப்போதுமே

நன்மைகள் எப்போதுமே சிறந்ததாக காணப்படுகிறதாக இருக்கிறது ஏழு விதமான காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம் நம்முடைய நெருக்கடிகளை நாம் எவ்வாறு கலந்து வருகிறது என்று சொல்லி முதலாவதாக தேவன் நம்முடைய நெருக்கடியிலே ஆர்வம் காட்டுகிறவர் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நம்மை விட்டு விலகுகிறதும் இல்லை நம்மை கைவிடுகிறதும் இல்லை இரண்டாவதாக நம்முடைய பிரச்சனைகளை விடவும் நம்முடைய பாடுகளை விடவும் நம்முடைய தேவன் பெரியவர் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய பாடுகளின் மத்தியிலே நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக தெய்வீகத்தனம் வாய்ந்ததான ஆலோசனைகளை கவுன்சில்களை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக தேவனுடையதான நேரம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் சரியானதாக இருக்கும் அவர் எப்போதுமே செய்ய நிறுத்தான காரியங்கள் சரியான நேரத்தில் நடைபெறுகிறதாக இருக்கும் ஆறாவதாக விசுவாசம் நம்முடைய எல்லா விதமான நன்மைகளுக்கும் தீர்வாக காணப்படுகிறது கடைசியாக தேவன் கொடுக்கிறதான தீர்வுகள் தேவன் கொடுக்கிறதான ரிசல்ட் எப்போதுமே சிறந்ததாக காணப்படுகிறதாக இருக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ள வேண்டியதான காரியங்கள் என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது கவலைப்பட வேண்டாம் நாம் சிதறடிக்கப்பட வேண்டாம் மாறாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய தேவன் ஏதோ ஒரு குறுகினதான தேவன் அல்ல ஏதோ ஒரு சிறிதான தேவன் அல்ல ஏதோ ஒரு குறுகிய வட்டாரத்திற்குள் இருக்கிறதான தேவனும் அல்ல அவர் பெரியவராக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை விடவும் அவர் பெரியவர் நம்முடைய பாடுகளை விடவும் அவர் பெரியவர் நம்முடைய போராட்டங்களை விடவும் அவர் பெரியவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினதான தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக எப்போதுமே நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களை முதலாவதாக தேடாத படிக்கு தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக தேவன் நமக்கு தெய்வீக நண்பர்களை கொடுக்கிறதான போது அவர்களிடம் ஒரு ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே சரியான நேரத்திலே காணப்படுகிறவராக இருக்கிற நம்முடைய கண்கள் முன்பதாக பார்க்கும்போது ஒருவேளை அது லேட்டாக காணப்படும் ஆனால் தேவன் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நிறத்திலே காணப்படுகிறார் விசுவாசம் உள்ளதான செபம் பிணியாளிகளை ரட்சிக்கின்றதாக காணப்படுகிறது எனவே நெருக்கடியின் காலங்களிலே அவரை தேடுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறவராக இருக்கிறார்